இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். பாலாஜி முருகதாஸ் பார்த்து நீங்களும் விமன் அபியூசர் தான் அப்படின்னு சுருதி நேத்திக்கு பிக் பாஸ் வீட்டுல பேசிட்டு இருக்கும் பொழுது சொல்லிருக்காங்க. இந்த திருடனும் போலீஸும் டாஸ்க்ல அபிநய் ரொம்பவே நல்லா திருடினார்ல. ஆக்சுவலா அவருடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த விஷயங்கள் எல்லாமே கார்டன் ஏரியால உட்காந்து பாலாஜி அண்ட் அபிநய் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபன் ஃபேக்ட், பாலாஜி வந்து சுருதியை பார்த்து இது மட்டும் காயினா இருந்துச்சுன்னா போன சீசன் மாதிரி சுருதி நீங்க எடுத்திருப்பீங்கல்ல, இந்த சீசன்ல டைமண்ட் அப்படிங்கறதுனால தானே நீங்க வந்து சும்மா இருக்கீங்க அப்படின்னு சர்காஸ்டிக்கா சொல்லியிருந்தாரு. இதை கேட்டு சுருதிக்கு ரொம்பவே காண்டாயிடுச்சு. ஆக்சுவலா அந்த மாதிரி அவர் பேசிருக்கவே கூடாது அப்படின்றதுனால சுருதி அந்த இடத்துல ஒரு வேர்டை சொல்லியிருந்தாங்க. நீங்க கூட தான் போன சீசன்ல விமனை அபியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்படி சொன்ன உடனே தலைவருக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துருச்சு. அது எப்படிங்க நீங்க என்ன பத்தி இந்த மாதிரி சொல்லலாம், ஏங்க நீங்க என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு, விமனை நான் எந்த இடத்துல அபியூஸ் பண்ண மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பாலாஜி அந்த இடத்துல ரொம்பவே கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ சுருதி அந்த இடத்துல அவரை பார்த்து சாரி கேட்டிருந்தாங்க. விமனை நான் எந்த இடத்துலயுமே அபியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த விஷயம் எல்லாமே கேட்ட உடனே பாலாஜிக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இத பத்தி பேசிட்டே இருக்கும்போது சுருதி அந்த இடத்துல சொல்றாங்க, போது போது இத பத்தி பேசினது, இந்த கான்வர்சேஷனை பத்தி பேசி இந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சுருதி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அவரு செம்ம ஹர்ட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறமும் அவங்க சொன்ன உடனே தலைவருக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. ஏங்க இந்த வீட்டுல என்ன பத்தி நீங்க ரொம்ப தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கர கோவத்துல இருந்தாங்க. இதனால அவங்களுடைய கான்வர்சேஷன் அந்த இடத்துல முடிச்சுக்கிட்டாங்க. அந்த டைம்ல என்ன பேசினாலும் ரெண்டு பேருக்கும் கோவம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஈவினிங் டைம்ல ரெண்டு பேரும் கூல் ஆனதுக்கு அப்புறம் போய் தனியா பேசிக்கிட்டாங்க. நான் அப்படி பேசிருக்கவே கூடாது, போன சீசன் பத்தி டாக்ஸ் நான் எனக்குமே எடுத்துட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு பாலாஜி சாரி கேக்க, சுருதி சாரி கேக்க, இந்த சண்டை அப்படிங்கறது ரெண்டு பேருமே சமாதானத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே நம்ம எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிருப்போம், பாலாஜிக்கும் சுருதிக்கும் சுத்தமா செட்டே ஆகல. அவங்க எப்பவுமே கேட் அண்ட் மவுஸ் மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சுருதி கோவத்துல வாய் விட்டதா இருக்கட்டும், அதே மாதிரி பாலாஜி கிண்டலுக்காக சுருதியை பார்த்து சொன்னதாகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க சாரி அப்படின்ற வார்த்தையாலேயே முடிச்சுட்டாங்க. இத பார்க்கும் போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல விதமான பிக் பாஸ் அல்டிமேட் பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க இந்தியாக்லிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I was ரொம்ப பேஷனேட் மாடலிங்ல, சோ மிஸ் இந்தியா வின் பண்ண டைம்ல இருந்து இன்டர்நேஷனல் ரெப்ரசன்ட் பண்ண டைம் வரைக்கும் இது வரைக்கும் நான் பிரஸ் மீட் கொடுத்தது இல்லை, நான் இந்த மீடியாலையும் பேசினதும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியல எனக்கு எதனால் அந்த ஒரு அட்டென்ஷன் கிடைக்கலன்ட்டு. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து யூடியூப்பில் மாடலிங் 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 அப்படின்னு பேசுகிறாங்க. நிறையா பிரச்சனை, கே பிரச்சனை, கேஸ்டிங் கவுச், அது இதெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு ஒன்று புரியல, நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து 5 இயர்ஸாக இருக்கேன். நான் மனிஷ் மல்ஹோத்ரா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலிவுட் ஃபோட்டோகிராஃபர் ஹைதர் அலிகானோட நான் இந்தோனேஷியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் லக்னோ ஃபேஷன் வீக்கில் ஷோ ஸ்டாப்பில் நடந்திருக்கேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட இந்தியா ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியா ஃபுல்லாக நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன், பிரின்ஸ் கேம்பெயின் பண்ணியிருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைக்காத ஒரு அட்டென்ஷன் வந்து யாரோ ஒருத்தர் வந்து நான் தான் மிஸ்டர் இன்டர்நேஷ்னல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா ஃபேக்காக இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஒரு பொசிஷன் வரதுக்கு, இங்கே வந்து இங்கே சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் க்ரூம் பண்ணுற அளவுக்கு ஒரு பொசிஷன் வரதுக்கு நான் 5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். டே அண்ட் நைட்டு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் தூங்காமலாம் நான் பல நாள் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் இந்த மிஸ்டர் இந்தியா காம்படிஷனுக்காக. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். பிக் பாஸ் தர்பார் வித் இமாதன் ஜோ மைக்கேல், தினமும் மதியம் 1:30 மணிக்கு உங்கள் இந்தியா கிளிட்ஸில்.